அப்பா அவனுக்கு அப்பா ஏன் பா டென்ஷன் ஆகுறீங்க? நார்மலா ஆவான் தெரியல. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, விடுங்கப்பா. சம்பந்தியம்மா வாங்கண்ணா. வாங்க பெரியப்பா. எல்லாருக்கும் வீட்லயே சமைச்சு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். சினேகா எல்லாரையும் சாப்பிட சொல்லுமா? இந்தாமா. அப்புறமா சாப்பிடலாம்ண்ணா. இப்ப மாப்பிள்ள எப்படி இருக்காரு சம்பந்தியம்மா? பரவாயில்ல, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, தூங்கிட்டு இருக்கான். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்கல சம்பந்தி. நாங்க மட்டும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? விடுங்க, அதே இதுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, கெட்டதை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? அப்புறம் சம்பந்தி, சொல்லுங்கண்ணா. இப்ப பேசுறது சரியா தப்பான்னு தெரியல, ஆனா எனக்கும் வேற வழி தெரியல. என்ன பெரியப்பா? கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. எல்லாம் அப்படி அப்படியே நிக்குது, அதான் என்ன பண்றதுன்னு. யோ, என்னையா பேசிட்டு இருக்க? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல? அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏ இற, அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இப்பதான் அவன் மீண்டும் வந்துகிட்டு இருக்கான், காயம் கூட இன்னும் ஆறல. அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. என்னங்க இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல வேதா, அவர் வந்து பேசுறது. அவர் கேக்குறதுல என்ன தப்பு? நாம பேசி வச்சிருந்த கல்யாணம் நாளைக்கு மறுநாள் தானே? அந்த தேதியை போட்டு தானே எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கோம். அதுக்காக அவன் இந்த நிலைமையில மணமேடையில ஏறி தாலி கட்ட முடியுமா? என்ன பேசுற வேதா? இப்ப உங்களுக்கு என்ன, அவன் காயப்பட்டிருக்கும் போது தாலி கட்டுறது பிரச்சனையா, இல்ல இந்த கல்யாணம் நடக்கிறதே பிரச்சனையா? கல்யாணமே பிரச்சனைன்னு சொன்னா என்ன செய்வ? என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? ஆமாங்க, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலங்க. என் மருமக வித்யா திரும்ப வந்து வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நிரஞ்சனா, நிரஞ்சனா கண்ணத்தோட, அவர் ஆசைப்படுறதெல்லாம் நடந்துருமா? இப்படி நீங்க மாத்தி மாத்தி பேசினா நான் என்ன சம்பந்தி பண்றது? இது என் பொண்ணு வாழ்க்கை பிரச்சனை. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு எப்பவுமே மாறாது. உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனா இப்போ நாம குறிச்ச தேதியில அதை பண்ண முடியாது. அவனோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, அதனால ஒரு 10 நாளோ இல்லைன்னா ஒரு வாரமோ தள்ளி வச்சுக்கலாம். ஆனா நிரஞ்சனாதான் என் வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சம்பந்தி மாப்ள அவன் ஏன் பேச்ச மீற மாட்டான், நீங்க தைரியமா இருங்க. சரிங்க சம்பந்தி, நான் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். நான் கொடுத்த வாக்கு யாராவது மீற நினைச்சாங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. அப்பா அப்பா அப்பா, டேய் நான் என் மகனை பார்க்க போறேன்டா. ஏன் அதுக்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? போட. டேய் சஞ்சய், சஞ்சய் டேய் இரு இரு, பரவாயில்லடா அப்படியே படுத்துடுறா. டேய் வெளியில என்னப்பா சத்தம்? டேய் வேற என்னடா, உன் அம்மா தான்டா நடந்து மனசு மாறமாட்டா. அந்த நிரஞ்சனாக்கும் உனக்கும் கல்யாணத்தை பண்ணியே தீர்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா. நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன், கேட்கவே மாட்டான். ஆனா ஒரு நல்லது நடந்திருக்குடா. என்னப்பா? கல்யாணத்தை 10 நாளைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமாண்டா. நீ இப்படியே போயெல்லாம் தாலி கட்ட முடியாதுல்ல. கெட்டதுலயும் ஒரு நல்லதுப்பா. இந்த டைமை நீ யூஸ் பண்ணி எப்படியாவது வித்யா மனச மாத்திடுறா. நானும் அதான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் அவ கண்ணுல உன் மேல இருக்கிற பாசத்தை நான் பார்த்தண்டா. அவ உன்னை ஒரு துளி கூட மறக்கலடா. கொஞ்சம் ட்ரை பண்ணா நீ அவ கூட சேர்ந்துடலாம். சஞ்சய் அப்பா, அந்த மூமெண்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
நான் சொன்ன மாதிரி செஞ்சிடணும். சரியா? விட்டுற கூடாது. என்னாச்சுடா? மூச்சை பிடிச்சிட்டு விஷயத்த சொல்றான். நம்ம அவனை பொத்தச்ச இடத்துக்கு நேத்து நைட்டு போலீஸ் போயிருக்கு. அவன் பாடியை தோண்டி எடுத்துட்டாங்கண்ணா. அவன் சாகலையாமண்ணா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பழக்க வச்சிட்டாங்களா? அவ்வளவுதான். அவன் கண்ணு முழிச்சா உங்க மொத்த பேரையும் போட்டு கொடுத்துருவாண்டா. ஆமாண்ணா, சிட்டி முழுக்க இருக்க நம்ம பசங்க பல பேரை தூக்கி போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்ப போலீஸ் எப்ப வேணாலும் நம்மளை தேடி வரலாம். உடனே நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். என் தம்பி எங்கடா? தெரியலண்ணா, காலையில இருந்து ஆளே காணணும். ஆமாண்ணா, காணோம். எங்கடா போனா? சரி, நாம இங்க இருந்து கிளம்புவோம். ஆ சரிண்ணா. உங்க கூட சேர்ந்து என்னையும் எப்படி ஓட வச்சிட்டீங்களா? போலீஸா? டேய் வாங்கடா. துப்பாக்கி வச்சு விரட்டினா ஓடாம என்ன சார் பண்ணுவாங்க? டிரைவர் சார், அவனை எழுதிட்டு வாயா. சார், சார், என் தம்பி. உன் தம்பி எல்லா உண்மையும் சொல்லிட்டான். எப்படி? உன் தம்பி கூட சேர்ந்து உன் ஆளுகளா கொலை பண்ணுவானுங்க? நீ பாடிய பசிட்டு தப்பிப்பியா? சார் இல்ல சார், அது ஏதோ அவசரத்துல. ஏய், உன்னெல்லாம் வெளியில விட்டதே தப்பு. ஏய், எல்லாரும் இழுத்துருவாங்கயா. போடா போடா போடா. போடா, தப்பிக்கணும்னு நினைச்சா மூளை செதறிடும். போடா சார், உங்களுக்கு துட்டு எவ்வளவு வேணாலும் தரேன். எங்களை விட்டுருங்க சார். போடா, யார்கிட்ட பேர விட்டுருங்க சார். போடா வண்டியில. போடா, ஏற உள்ள. கான்ஸ்டபிள் ஏத்தி அவனை ஏறுங்களா, உள்ள ஏத்துங்க. போடா, ஏறா வண்டியில. ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க பையனை கொலை பண்ண ட்ரை பண்ண கும்பலை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அவனுங்களை விடாதீங்க, ஜெயில போடுங்க சார். கண்டிப்பா சார். நீங்க ஒரு தடவை ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிருங்க சார். ஓகே ஓகே சார். வண்டி அடியா. ஓ சீக்கிரம். அந்த ரவுடிங்கல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அவனுங்களை எல்லாம் சும்மா விட கூடாது. பெரிய தண்டனையா எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும். உலகார பாவீங்க. அக்கா, 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 பதட்டமாவே இருக்குக்கா. ஏண்டி, என்னாச்சு? நல்லதானே போயிட்டு இருக்கலாம். என்ன இந்த சம்பவம் மட்டும் நம்ம லிஸ்ட்லயே இல்ல, மத்ததெல்லாம் நம்ம பிளான் படி தான் போகுது. அக்கா, நீ சொன்னதனால தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். ஆனா சஞ்சய்க்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லக்கா. எப்ப பார்த்தாலும் அந்த வித்யா நினைப்பு, இல்லனா அந்த குட்டி சாத்தானோட நினைப்புலயே சுத்திட்டு இருக்காருக்கா. இப்ப கூட பாருக்கா, அவளுக்காக போய் அடிபட்டலாம் வந்திருக்காருக்கா. அவரை எப்படி இதுல இருந்து நகர்த்தி கொண்டு வரதுனே எனக்கு தெரியலக்கா. நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காதுரே. நமக்குதான் நம்ம வீட்டோட பெரிய தலை சப்போர்ட் இருக்கு. அப்புறம் என்ன அக்கா? அத்தை சப்போர்ட் இருக்கட்டும். ஆனா அவரு வித்யா வேலைக்கு போகும்போதே பின்னாடியே சுத்தினாரு. இப்ப அவ வேற, இவர் உயிரை காப்பாத்திருக்கா. இன்னும் அவர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு
எனர்ஜியா சுத்துவா இருக்கா? ஆமா, அதுவும் சரிதான். மாமா கூட பேசும்போது அவளை பத்தி சஞ்சய் கிட்ட சொன்னாரு. அது அவளுக்கு ஹோப் கொடுத்துட கூடாதுல்ல? அதுதான்க்கா நானும் சொல்றேன். அந்த ஹோப் தான்க்கா நமக்கு வைக்கிற ஆப்பு. அது இல்லாம ஆக்கணும்க்கா அவருக்கு. கரெக்ட். சஞ்சய்க்கு வித்யா பழைய மைண்ட் செட்ல இருக்கிறது தெரியணும். அவளுக்கு அவ மேல எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு தெரிய வைக்கணும். அப்பதான் நாம நினைக்கிற மாதிரி நடக்கும். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஸ்னேகாவுக்கு வராத ஐடியாவா? அக்கா, அவளுக்கா போன் பண்ண போறீங்க? என்னக்கா பண்ற? நிரஞ்சனா, நம்ம சஞ்சய்க்கு வித்யா அவனை இன்னமும் வெறுக்கிற விஷயத்த நம்ம யார் சொன்னாலும் அவனுக்கு மண்டையிலேயே ஏறாது. அத அந்த வித்யா வாயாலேயே சொல்ல வைக்கணும். அதுக்குதான் இந்த போன் கால். ஹலோ வித்யா, நான் தான் ஸ்னேகா பேசுறேன். சொல்லுங்க. தெரியுது, என்ன விஷயம்? என்ன இருந்தாலும் சஞ்சய் உன்னோட முன்னாள் புருஷன். அவரை நீ ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்க. ஆனா நான் தான் சஞ்சய பாக்க விடாம உன்னை அனுப்பி வச்சிட்டேன். குடும்பம், நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, நீங்க பாத்துக்க மாட்டீங்களா என்ன? ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சஞ்சய் இப்போ நல்லதா இருக்காரு. நாளைக்கு டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நிரஞ்சனாதான் ஃபுல்லா கூடவே இருந்து பாத்துக்கிட்டான். அத்தை என்ன சொன்னாங்கன்னா, நிரஞ்சனா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவதான் சஞ்சய்க்கு உதவியா இருந்து ஃபுல்லா பாத்துக்கிட்டான். அதே மாதிரி சஞ்சய்க்கு சரியான ஒரு லைஃப் பார்ட்னர் இவதான்னு இவ மட்டும்தான் இருக்க முடியும்னு சொன்னாங்க. கடவுளுக்குதான் நன்றி சொல்லணும் வித்யா. என் வாழ்க்கையில நான் செஞ்ச நல்லதுலயே நிரஞ்சனாவ சஞ்சய்க்கு இன்ட்ரோ கொடுத்ததுதான். சஞ்சய் லைஃப் இப்படி சந்தோஷமா மாறணும்னு நான் ஒரு காரணமா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு வித்யா. சந்தோஷம் தானே? நல்ல வாழ்க்கை அமைஞ்சா. என்ன வித்யா, இதெல்லாம் கேட்க உனக்கு கஷ்டமா இல்லையா? நான் ஏன் கஷ்டப்படணும்? இல்ல, என்ன இருந்தாலும் சஞ்சய் உனக்கு முன்னாள் புருஷன். உனக்கு அவன் மேல அக்கறை இருக்க போய் தான் அவன் உயிரை காப்பாத்திருக்க. அவனுக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுற. மாமா கூட சொன்னாரு நீ ரொம்ப அழுதன்னு. ஆமா, நானும் தான் பார்த்தேன் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. இன்னும் நீ சஞ்சய மறக்கல வித்யா? உன்னோட மனசுல இன்னும் சஞ்சய் இருக்கான்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சும்மா நடிக்காத வித்யா. எப்போ இப்படி சொல்லுவ, அப்புறம் சஞ்சய் தான் வேணும்னு பிரச்சனை பண்ணுவ. ஏன், கல்யாணத்து கூட நீயும் அப்பாவும் சேர்ந்து நிப்பாட்டுவீங்க? நான் ஒன்னு ஒன்னு தப்பாலாம் சொல்லல வித்யா. எமோஷனல் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. திடீர்னு உனக்கு சஞ்சய் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை வரலாம். அது இயல்பு தானே. அப்படி இருந்தா கூட சொல்லு, நான் வேணா அத்தை கிட்ட சொல்லி உங்களை சேர்த்து வைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இங்க ஒருத்தி சஞ்சய தனக்கு புருஷனா நினைச்சு ஆசைய வளர்த்துட்டு இருக்கா. நாளைக்கு அவளும் பாவம் இல்ல. உனக்கு ஓகேனா பழைய பிரச்சனை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம நீங்க சேர்ந்து வாழ நான் வேணா உதவி பண்றேன். ஏன்னா நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. அந்த அக்கறையில சொல்றேன். ஒரு நிமிஷம்,
எனக்கும் அவருக்கும் எந்த பந்தமும் இல்ல. என்னோட வாழ்க்கையில அவரும் அவரோட வாழ்க்கையில நானும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனாலதான் ரெண்டு பேரும் சேர்ந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல வித்யா, நான் என்ன சொல்ல வரேன்? எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க உங்க தங்கச்சியை மட்டும் இல்ல, யார வேணாலும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதே மாதிரி இந்த கல்யாணத்துல என்னால எந்த தடங்களும் வராது. என்ன வித்யா இப்படி சொல்ற? அப்ப நான் எல்லார்கிட்டயும் உன்னோட முடிவு இதுதான் சொல்லிட்டா? தாராளமா சொல்லுங்க, எனக்கு என்னோட முடிவு மாறாது. நான் போனை வைக்கிறேன். சக்சஸ். அப்பாடி, பெரிய தொல்லை ஒளிஞ்சது. அக்கா என்னக்கா சொன்ன அவன்? நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம பண்ண ஸ்கிரிப்டில் அந்த வித்யா கரெக்டா டயலாக் பேசியிருக்கான். இது போதும், இத கொஞ்சம் எடிட் பண்ணி எல்லார்கிட்டயும் காட்டினா போதும், ப்ராப்ளம் சால்வ்டு. அதோட சஞ்சய், வித்யா நம்ம மேல பாசத்துல இதை செய்யலன்னு நினைச்சுப்பான். அது போதும் நமக்கு. அக்கா நீ சரியான ஆளுக்கா, கதை சொல்றதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்திடணும், நடத்தி காட்டுறேன். பார்த்து போ சஞ்சய். பது பது இதுவா, மெதுவா வா, மேல போய் ரெஸ்ட் எடுக்கறியா? விஜய் நான் அங்க உட்காடுறேன். சரி உட்கார விட. பார்த்து பார்த்து உட்காரு. அப்பா ஒரு நிமிஷம், அப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்து வர சொல்லுங்க. டயர்டா இருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பா விஜய் கொஞ்சம் தள்ளு. இனிமே உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. நிரஞ்சனா, அத்த ரெண்டு நாளா தூங்காம ஹாஸ்பிட்டல்ல சஞ்சய் கூடவே இருந்து பாத்துக்கிட்ட, ரொம்ப டயர்டா இருப்ப, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இல்லத்த, நான் இங்கேயே இருக்கேன், நான் அவரை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். பரவாயில்லம்மா, அதான் வீட்டுக்கு வந்துட்டானே, நாங்க எல்லாருமே கூட இருக்கோம்ல, நாங்க இவனை பாத்துக்கிறோம். அப்பா வீட்டுல தனியா இருப்பாரு, நீ கிளம்பு. நிரஞ்சனா அழாதடி. நிரஞ்சனா, அவனுக்கு இனி எந்த பிரச்சனையுமே இல்ல, நீ ஏன் அழற? எனக்கும் மாமாக்கும் நிச்சயமான நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. கல்யாணமும் நின்னு போச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் யோசிக்காதம்மா நிரஞ்சனா, நீ இந்த வீட்டோட மகாலட்சுமி, உன்னால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க யாரும் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டோம், அழக்கூடாது.